அன்பு கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த சிம்மராசிக்கு விளம்பி வருஷம் மாசி மாதம் 13/2/2019 இந்த ஒரு மாதத்துக்குண்டான பலன் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்திலே கும்பத்திலே நல்ல ஒரு வலுவான இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அந்த சூரியன் கூட இருக்கக்கூடிய புதனும், உங்களுக்கு 11வது அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்குது. ரெண்டு கிரகமும் சேர்க்கை இந்த மாதம் பூரா. அதேபோல் செவ்வாய் மேஷத்தில் 9வது இடத்துல செவ்வாய் மேஷத்தில் இருக்குது, அது தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்குது. கும்பத்தில் இருக்கிற சூரியன் உங்களுக்கு நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டம் எதில் வரும்? நாளில் இருக்கக்கூடிய குரு, அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருவினால் கொஞ்சம் கஷ்டம் தலதுக்கும். 5வது இடத்தில் இருக்கக்கூடிய சனி மட்டும் நல்லதாக பண்ணோம், அதுவும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அந்த சனி கூட சேரக்கூடிய கேது, அந்த சனி கூட சேரக்கூடிய சுக்கரன். சுக்கரன் உங்களுக்கு 3 அதிபதியாகவும் இருக்குது, 10 அதிபதியாகவும் வருது. இந்த கிரகங்களுடைய ஆளுமைகள் உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அந்த சக்தியை, மூச்சு விடக்கூடிய நேரத்தை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கட்டம் அப்படின்னு உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த கட்டம் வந்து கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் விலகி இருக்கும். ஏன்னா இந்த நாளில் இருந்த குரு இந்த மாதம் அதிசாரமாக 5க்கு போகும்போது ஏற்கனவே முயற்சி பண்ணி நடக்காத காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தில் நடக்கலைன்னா அப்போ உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்குது. திருமணமாகக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணமானது கண்டிப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதற்குண்டான அந்த வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. அதுவும் கிடைக்கலன்னா 30 வயசு 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பாருங்கள், அதில் கோளாறு இருக்குது. குழந்தை பாக்கியம் வேணும், புத்திர பாக்கியம் வேணும்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதுக்குண்டான நேரம் காலம் அமோகமாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த மாதமாக நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கள். அதாவது நல்லது நடக்கும் அப்படின்னா இந்த மாத பலனில் சில கிரகங்கள் நல்லது பண்ணும். 27 நட்சத்திரம் 27 நாளுக்கு சுற்றி வரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு 12வது அதிபதி. இந்த 12வது அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது எந்தெந்த இடத்துல நல்லது பண்ணோம், எந்தெந்த இடத்துல கெடுதல் பண்ணுமோ அந்த கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்களோடு சேரும்போது சந்திரன் தானும் கெட்டு போயிடுறார். நல்ல கிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுற இடங்களில் வரக்கூடிய கிரகங்களோடு சேரக்கூடிய சந்திரன் கெடுதலை நல்லதாக மாற்றிடுவார். இது ரெண்டு தான் அந்த சிம்மராசிக்கு உண்டானது. ஏன்னா சிம்மராசிங்கிறது மேஷத்தை விட சிறப்பான ராசி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகமும் வருது. அப்போ சிம்மராசிக்கு அதிபதியானவர் சூரியன், அவரை சுற்றி அத்தனை கிரகமும் வருது. விஞ்ஞானத்தில் அப்படி தானே சொல்கிறாங்க, கேலக்சியில் அப்படி தானே இருக்குது. அதே போல் காலையில் 6:30 சூரியன் உதித்து திரும்ப சாயங்காலம் 6 சூரியன் மறையும் போது உங்களுக்கு அந்த 12 மணி நேரமும் உங்களுக்கு அந்த 12 மணி நேரத்தில் 2.25 மணி நேரம் ஒரு ராசிக்கு, ஒரு நட்சத்திரத்துக்கு, ஒரு நாளைக்கு 2.25 மணி நேரம் தான் நல்ல நேரம். அந்த 2.25 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நல்லது. மற்ற நேரங்கள்லாம் உங்களுக்கு கெட்ட நேரம் கிடையாது, சமமாக இருக்கும், சாதாரணமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட உட்காந்திங்கன்னா எத்தனை மணி நேரம் சாப்பிட்றீங்க? நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம், முன்னாடி போய் உட்காடுறோம், இலை போடுறாங்க, தண்ணி தெளிக்கிறோம், சாப்பாடு பரமாறுறாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்றோம். அது ஹோட்டலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எடுத்தவொடனே நம்ம சாப்பிட்றது கை இப்படி டக்குன்னு நீட்டி அப்படி போட்டால் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் பசிக்கு சாப்பிட்றது இல்லை, அகோர பசிக்கு சாப்பிட்றது. மோந்து பார்த்து சாப்பிட்றதுக்கு பேர் என்ன? ருசிக்கு சாப்பிட்றது. ருசிக்கு சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த 1.5 மணி நேரம் ஆகும், பசிக்கு சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த 1.5 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2.25 மணி நேரம் எந்த ஒரு தினமாக இருந்தாலும் எந்த ஒரு ராசிக்கும் 2.25 மணி நேரம் தான் நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறோம். எப்படி பயன்படுத்திக்கணும்? அன்னைக்கு தினம் தானே 8 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க பாட்டுக்கு போக வேண்டித்தான். அதில் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது. திங்கக்கிழமை 7 or 9 ராகுகாலம்னா, ஆக நான் ராகுகாலம் முடிஞ்சுதான் டியூட்டிக்கு போவேன்னா உங்களுக்கு ஆப்சண்ட், அது கெட்ட நேரம். இல்லை காலையில் 6-7:30 எனக்கு டியூட்டி, காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு போகணும், 6 மணிலேருந்து 2 மணி ஷூட்டி டியூட்டி இருக்கிறவங்களுக்கு 6-7:30 வியாழக்கிழமைக்கு எமகண்டம் அந்த நேரத்தில் நான் வேலை செய்ய மாட்டேன், 7:30 மேலே தான் வேலை செய்வேன்னா அப்போ அது உங்களுக்கு உண்மையிலுமே கெட்ட நேரம்.
அந்த மாதிரிலாம் கிடையாது. குறிப்பிட்ட நேரம், நல்ல நேரம்னா ஒரு மணி நேரத்துக்கு, அதாவது ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். அந்த நேரங்கள் தான் நல்ல நேரங்கள்னு சொல்கிறது. அது எதுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும்னா, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு பொண்ணு பார்க்க போக, மாப்பிள்ளை பார்க்க போக, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண, ஒரு திருமணம் பண்ண, அந்த லக்னம் பாருங்கள், லக்னம், இந்த லக்னத்தில் மங்களிகாரம் நடக்கும்னு நம்ம எழுதுகிறோம். அந்த லக்னத்துக்கு 7-8 சுத்தமாக இருக்கக்கூடிய நேரங்கள், இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் சிம்மராசிக்கு கண்டிப்பாக பார்க்கணுன்னு நாங்கள் சொல்கிறோம். அது தானாகவே நடக்கும். கெட்டது வந்தாலும் தானாக தான் கெட்டது வரும், நல்லது வந்தாலும் தானாக தான் வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரிலாக்ஷன்ங்கிறது நிறையா இருக்கும். அதாவது மூச்சு விடக்கூடிய தன்மையான நேரங்கள்ங்கிறது சிம்மராசிக்கு நிறையாவே இருக்கும். ஆசுவாசப்படுத்திக்கலாம், நீங்களே சரி பண்ணிக்கலாம், நீங்களே சமாதானம் ஆகிக்கலாம். ஒரு கெட்டதை செஞ்சிட்டிங்கன்னா கூட நீங்களே சமாதானம் பண்ணி, நம்ம கெட்டையாக போச்சா, சரி போ, போனால் போயிட்டு அடுத்தப்பலாம் நம்ம நல்லது பார்த்துக்கலாம் இப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நல்லது பண்ணினா, ஆஹா பரவாயில்லையே நம்ம நல்லது பண்ணிட்டோம், நீங்களே அதை நினச்சி சமாதானமாகி சந்தோஷப்பட்டுக்கலாம். அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய நல்லது கூட உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய கெட்டது கூட உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். அப்படி தான் அந்த சிம்மராசிக்கு. ஆனால் உங்களுக்கு எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, பணம் யாருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு பாண்டு பேர்லேயும் சரி, செக்கு பேர்லேயும் சரி, எந்த ஒரு கடன் பேர்லேயும் சரி, கண்டிப்பாக பணம் கொடுக்காதீர்கள். நீங்கள் எதில் கொடுத்தாலும், எவ்வளோ 100% டாக்குமெண்ட், 100% கேரண்டியாக இருந்தால் கூட இந்த மாதத்தில் யாருக்கும் பணத்தை கொடுக்காதீர்கள். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களது அல்ல. அதே போல் வரக்கூடிய வரவுகள், உங்களுக்கு ஏதாவது கடன் தொல்லைகள் ஏற்கனவே நீங்கள் கொடுத்து வராமல் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். அது அரசாங்கத்துலேயும் சரி, அதாவது அரசாங்கத்தில் பில் பாஸ் பண்ணுறது, இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு நான் சொல்கிறது, கான்ட்ராக்ட்காரங்களுக்கு, இல்லை புதுசாக கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போடுறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்லதே நடக்கும், நல்லாவே இருக்கும். அரசாங்கம் மூலமாக கிடைக்கக்கூடியது எல்லாமே நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே போல் அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நேர்காணல் நடக்கலாம், வேலை கிடக்கலாம். வெளிநாடுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான யோக்கியம், நல்ல நேரம் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஏறக்குறைய எல்லா விஷயங்களையும் நல்லதே நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மேல் படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக மேல் படிப்பில் எந்த விதமான தடங்களும் வராது. படிக்கக்கூடிய எண்ணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வரும். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு, திருமணமாகி 9 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஒரு 3 வருஷம் வரைக்கும் இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த மாதம் உண்டு. இந்த நடுவில் பரவாயில்ல எப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கொஞ்சம் சங்கடங்களை உருவாக்கும். அதுக்குண்டான மருத்துவ ரீதியான சில விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து நான் இன்றைக்கி நாட்டில் வந்து முக்கியமான விஷயம் இது தான். நிறைய ஆஸ்பத்திரிகளாக வந்துடுது, நிறையா பேர் இதில் தவறுதலான விளம்பரம்லாம் கூட கொடுத்து நிறைய இது பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் யாருக்கு கோளாறு, என்ன கோளாறுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் செய்துக்கிறது நல்லது. அதே போல் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இந்த மாதத்தில் கரெக்டாக மாசி 2ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு ராகு போகுது, நல்லது பண்ணும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க நாகர் உள்ள கோவில்களுக்கு, இந்த திருப்பாம்புரம், சேஷபுரம், நாகர்கோயில், இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போய் நீங்கள் அந்த நாகர் சன்னதியில் சில வேண்டுதல்களை வச்சு சாமிகிட்ட வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அந்த சிரமமெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் சாதாரணமாகவே இருக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளர்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.